வெல்கம் டு மம்மாஸ் கிச்சன் தமிழ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாலு விதமான பக்கோடா ரெசிபிஸ் பார்க்க போகிறோம் எல்லாம் வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக டெய்லி ஸ்நாக்ஸ் கேட்பாங்க ஒவ்வொரு நாளும் ஸ்நாக்ஸ் போய் வெளியில் இருக்க முடியாது நம்ம வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு எளிமையாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி பக்கோடா ரெசிபிஸ் செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் நாலு விதமான போண்டா ரெசிபிஸ் செஞ்சு கம்பைன் வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐ பட்டன்லையும் தரேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க இப்ப வாங்க இந்த நாலு விதமான பக்கோடா ரெசிபிஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் முட்டைக்கோஸ் பக்கோடா செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன் முட்டைக்கோஸ் வந்து இந்த அளவுக்கு வெட்டிக்கணும் இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாயை துருவி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்குவோம் இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதோட அரை ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்ல ட்ரையாக பிசைஞ்சிக்கலாம் எல்லாம் சேர்த்து பிசைஞ்சாச்சு இப்போ இதில் ஒன்றரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்குவோம் அதே கப்ல கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துக்குவோம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா ட்ரையாக பசிஞ்சிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ட்ரையாக பிசஞ்சாச்சு இப்போ வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சமா தண்ணி ஊற்றி பிசஞ்சிக்கலாம் மொத்தமாக தண்ணி ஊற்றாம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு பிசைஞ்சிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி உதிரியாக பசஞ்சிக்கணும் இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு ஆயில் ஹீட் ஆன உடனே நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க பக்கோட மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு ஆயிலில் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு எல்லா சைடும் நல்லா கிளறி விடுவோம் எல்லா பக்கமும் நல்ல வெந்து வரும்போது கடைசியாக கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம் அவ்வளவுதாங்க சூப்பரான முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி வாழைப்பூ பக்கோடா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல எடுத்துக்குவோம் இதுல ஒரு கப் அளவுக்கு வாழைப்பூ எடுத்திருக்கேன் இந்த வாழைப்பூ வந்து வேக வச்ச வாழைப்பூ அரை வேக்காலா வேக வைக்கணும் ரொம்ப கொலன்னு வேக வச்சிடக்கூடாது இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு பச்சை மிளகாய சின்னதா துருவி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்குவோம் ஒரு கொத்து கருவேப்பிலையை சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன் எதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குவோம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்ல பெசஞ்சி எடுத்தாச்சு இப்ப இதோட கால் கப் கடலை மாவு சேர்த்துக்குவோம் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல பெசஞ்சி எடுத்துக்குவோம் இப்ப வந்து பெசஞ்சாச்சு நல்ல திக்கா தான் இருக்கு இப்படியே நம்ம எண்ணெயில போட்டோம்னா பிரிஞ்சு வந்துடும் அதனால ஒரு ஸ்பூன்ல இருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் பாருங்க பசஞ்சு எடுத்தாச்சு இந்த அளவு பக்குவமாக தான் இருக்கணும் தான் எண்ணெயில போடும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு எடுத்துட்டு இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா நசுக்கிட்டு அதோட சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ ஆயில் வந்து அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனோடனே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உதித்து விடுவோம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டு நல்லா வெந்த உடனே வெந்து நுரை இறங்கின உடனே நம்ம தனியா எடுத்துக்கலாம் ஆயில் இருந்து சூப்பரான வாழைப்பூ பக்கோடா ரெடி ஆயிடுச்சு ஆனியன் பக்கோடா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை எடுத்திருக்கேன் இதை பஜ்ஜி சீவுற கட்டையில நல்ல மெல்லிசா துருவி எடுத்துக்குவோம் பாருங்க எல்லாத்தையும் நல்ல துருவி எடுத்தாச்சு இதை மாத்தியாச்சு இப்ப கை வச்சு நல்லா உதித்து விட்டுக்கலாம் வெங்காயத்தை இப்ப நல்ல கை வச்சு உதித்தாச்சு இதுல வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் ஆயில வெதும்பலா காய்ச்சி இதோட சேர்த்துக்குவோம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்ல வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்ல வெங்காயத்தோடு சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இதோட ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவைக்கேற்ற உப்பு அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்குவோம் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்ப எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்ப இதுல ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்குவோம் ரெண்டுமே ஈவனா இருக்கணும் சேர்த்துட்டு தண்ணி விடாம நல்லா பெசஞ்சிக்கலாம் ஏன்னா வெங்காயத்திலேயே வந்து தண்ணி இருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிக்கிறதுக்கு எண்ணெயை வச்சுட்டு எண்ணெய் நல்ல ஹீட்டான உடனே கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து உதிரி உதிரியா இந்த மாதிரி பிச்சு எண்ணெயில போட்டுக்கலாம் இது எல்லாமே வந்து நல்லா செவந்து வெந்து வரும்போது இதை எடுக்கலாம் பாருங்க இப்ப நுர நல்லா அடங்கிடுச்சு இத வந்து நம்ம எடுத்துக்குவோம் பாருங்க எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சு அவ்வளவுதான் சூப்பரான ஆனியன் பக்கோடா ரெடி சொரக்காய் பக்கோடா செய்யறதுக்கு நான் இன்னைக்கு அரை சொரக்காய் எடுத்திருக்கேன் மேல உள்ள தோல் எல்லாம் சீவிட்டு சின்ன துருவி வச்சு அதாவது கேரட் துருவியை வச்சு சின்ன சின்னதாக மெல்லிஸாக துருவி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி துருவின சொரக்கால தண்ணி நிறைய இருக்கும் அதனால அதை கை வச்சு நல்லா புழிஞ்சிட்டு சொரக்காவை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் இந்த சொரக்கா துருவல்ல ரெண்டு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக துருவி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் எவ்வளோ வேணாலும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் புதினா வந்து ஒரு கொத்து எடுத்திருக்கேன் அதையும் சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க கொஞ்சமா பெருங்காய்த்தூள் இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்குவோம் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விடலாம் இப்போ இதுல மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குவோம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் கூட தண்ணி விடக்கூடாது இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இதை வந்து நம்ம ஆயில்ல பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஆயில் வந்து நல்ல ஹீட் ஆகணும் இருக்கு ஹீட்டான ஆயிலில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வெந்து நுறைய அடங்கின உடனே இதை எடுத்துக்குவோம் இது நல்ல செவந்து வரும் பாருங்க அழகாக புரிஞ்சு வந்துடுச்சு நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சுரக்காய் பக்கோடா ரெடி இன்னைக்கு நாலு விதமான பக்கோடா ரெசிபிஸ் பார்த்துருக்கோம் இது வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியானதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி டீ போடுற டயத்துலேயே அஞ்சு நிமிஷத்தில் இதை வந்து நம்ம செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கும் இதை செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க சந்தோஷமாக இருங்க மீண்டும் ஒரு புது ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி